அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் சிலப்பதிகாரத்திலிருந்து வாரம் ஒரு காதை பார்க்கிறோம். நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம், தமிழின் முதற் காப்பியம் சிலப்பதிகாரம், நாடக காப்பியம் சிலப்பதிகாரம் என்றெல்லாம் புகழப்படுகிற நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திலிருந்து இந்த வாரம் ஒரு காதை பார்ப்போம். சென்ற வாரம் துன்பமாலை என்ற காதையை பார்த்தோம். இந்த வாரம் வழக்குறை காதை என்ற காதையை பார்ப்போம். கண்ணகி கோவலன் இறந்த செய்தி கேட்டு மிகவும் கதறி துடிக்கிறாள். தன்னுடைய மற்ற சிலம்பு ஒன்றை கையிலே எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரிலே அரண்மனையை நோக்கி செல்லுகிறாள். அரண்மனையினுடைய வாயிலை சென்று அடைகிறாள் என்பதோடு சென்ற வார நிகழ்ச்சி முடிந்தது. இந்த வாரம் வழக்குறை காதை. அவள் வாயிலை சென்று அடைகிற அந்த நேரத்திலே இங்கே அரண்மனையிலே என்ன நடக்கிறது, பாண்டியனுடைய அரண்மனையிலே என்ன நடக்கிறது என்பதை இளங்கோவடிகள் விளக்குகிறார். மன்னனுடைய மனைவியான அரசி கோப்பெருந்தேவி, அவள் ஒரு கனவு காண்கிறாள். நேற்று விடியற்காலை ஒரு கனவு காண்கிறாள். அது என்ன கனவு காண்கிறாள்னா, மன்னனுடைய வெண்கொற்ற குடையும், ஒவ்வொரு அரசனுக்கும் அவனுடைய வெண்கொற்ற குடையும் ஒரு அடையாளம், அரச அடையாளம், செங்கோல், கையிலே செங்கோல் வைத்திருப்பான் அது ஒரு அடையாளம். இந்த வெண்கொற்ற குடையும் செங்கோலும் நிலத்திலே வீழ்ந்து விட்டது. குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும். அரண்மனையினுடைய வாயிலே உள்ள ஆராய்ச்சி மணியானது தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறது, நடுங்கும். நடுங்கக்கூடிய அளவிற்கு ஓசையை எழுப்பி கொண்டு அந்த மணி அடித்து கொண்டே இருக்கிறது. குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடை மணியின் குரல் காண்பென்கான் எல்லா. அந்த ஆராய்ச்சி மணியானது வாயிற்கடையிலே கடைவாயிலே அடித்து கொண்டிருக்கிற அந்த நடுங்கக்கூடிய குரல் கேட்டு மனசு பதைக்கிறது. திசை இரு நான்கும் அதிர்ந்திடும். நான்கு திசைகளும் அதிர்கின்ற ஓசை, ஓசையோடு அதிர்கின்றது. அதை பார்த்தேன். திசை இரு நான்கும் அதிர்ந்திடும். கதிரை இருள் விழுங்க காண்பென்கான் எல்லா. சூரியனை இருள் விழுங்குவது மாதிரி நான் கனவு கண்டேன் தோழி. விடுங்கதிர் வில் இரவு வெம்பகல் வீழ, அதாவது இரவு நேரத்திலே மழைக்காலத்திலே உங்களுக்கு வானவில் தோன்றும் அல்லவா, அந்த வானவில் பகல் நேரத்தில் தான் தொடங்கும், மழைக்காலத்தில் தொடங்கும் தெரியும். ஆனால் அந்த வானவில் இரவிலே தோன்றுகிற மாதிரி கனவு கண்டேனே. இந்த எரி நட்சத்திரங்களெல்லாம் இரவில் தான் விழும், ஆனால் பகலிலே நட்சத்திரங்கள் எரிந்து வீழ்வதை பார்த்தேனே, இப்படி ஒரு கனவு கண்டேனே. விடுங்கதிர் வில் இரவு கடும்பகல் வீழ, கடுங்கதிர் மீன் இவை காண்பென்கான் இல்லா. அந்த ஒளியுடைய விண்மீன்கள் பகலிலே விழுமாறு கனவு கண்டேனே. இது என்ன கொடுமையானது! இது மன்னனுக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்று அச்சமாக இருக்கிறது எனக்கு. செங்கோலும் வெண்குடையும் செறி நிலத்து மறிந்து வீழும். செங்கோலும் வெண்குடையும் செறி நிலத்து மறிந்து வீழும். மன்னனுடைய செங்கோலும் மன்னனுடைய வெண்கொற்ற குடையும் இந்த நிலத்திலே வீடுவதாக கனவு கண்டேனே. இரவு வில்லிட பகல் மீன் விழும். இரவிலே வானவில் தோன்றுகிறது, பகலிலே நட்சத்திரம் எரிந்து விழுகின்றதே, விண்மீன் எரிந்து விழுகின்றதே. இருநான்கு திசையும் அதிர்ந்திடும். இரண்டு நான்கு திசைகள், நான்கு திசைகளும் அதிர்கின்றனவே. நான் என்ன செய்வேன்? நம்முடைய மன்னனுக்கு ஏதோ ஒரு தீங்கு வர இருக்கிறது, அதை நான் விரைவில் போய் சொல்ல வேண்டும் என்று ராணி கோப்பெருந்தேவி தன்னுடைய தோழிமாரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாள்.
அவள் மலனை பார்ப்பதற்காக ஆயத்தப்படுகிறாள். அப்பொழுது தோழிமார்கள் எல்லாம், இப்போ அரண்மனையில் ராணி ஒரு இடத்துலேருந்து, மகாராணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பேரரசி ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுவதானால் சும்மா போயிட மாட்டாங்க. தோழிமார்களெல்லாம் பல்வேறு தட்டுகளிலே பொருள்களை எல்லாம் ஏந்தி கொண்டு அவருடைய புகழை பாடிக்கொண்டு, மனம் ராணி வருகிறாள், மகாராணி வருகிறாள், பேரரசி வருகிறாள், கோப்பெருந்தேவி வருகிறாள் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்போது என்னென்னலாம் ஏந்திட்டு போகிறாங்க பாருங்க. ஆடி ஏந்தினர், கலன் ஏந்தினர், அவிர்ந்து விளங்கும் அணியிழையினர். அழகான அணிமணிகளை அணிந்த பெண்கள் கண்ணாடியை ஏந்தி கொண்டு வந்தார்களாம். பல்வேறு அணிகலன்களை, நகைகளை ஒரு தட்டினை ஏந்தி கொண்டு வந்தார்களாம். ஆடி ஏந்தினர், கலன் ஏந்தினர், அவிர்ந்து விளங்கும் அணியிழையினர். கோடி ஏந்தினர், பட்டு ஏந்தினர், மான் மதத்தின் சாந்து ஏந்தினர். கோடினா புதிய ஆடை, புதிதாக நெய்த பருத்தி புடவை. அந்த புடவைகளை ஒரு தட்டில் ஒருத்தி ஏந்திக்கிட்டு வந்தால், பட்டு நூலால் நெய்யப்பட்ட புடவைகளை இன்னொருத்தி தட்டில் ஏந்தி கொண்டு வந்தாள். சந்தன குழம்பு அல்லது மணம் வீசுகின்ற பல்வேறு குழம்பு சாந்துகளை எல்லாம் ஒரு தட்டில் ஏந்தி கொண்டு வந்தாள். கன்னி ஏந்தினர், பிணையல் ஏந்தினர், கவரி ஏந்தினர், தூபம் ஏந்தினர் என்றான். கன்னினா பூமாலை, பிணையல் என்றால் பல்வேறு மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை. கன்னி ஏந்தினர், பிணையல் ஏந்தினர், கவரி. கவரி வந்து வீசக்கூடியது, அதாவது ரொம்ப வெக்கையாக இருந்தால் அவர்கள் அந்த கவரியிலே வீசுவார்கள், விசிறி மாதிரி இருக்கும், அந்த கவரி ஏந்தினர். தூபம், நறுமண பொருள்களையெல்லாம் சில பேர் ஏந்தி வந்தார்கள். அந்த அரசியோடு கூனும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் சூழ்ந்து வர, சூழ்ந்தர அரசியை சூழ்ந்து கூன் விழுந்த பெண்கள். மாற்றுத்திறனாளிகள்லாம் அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க பாருங்க அரண்மனையில். கூனர், அப்புறம் வந்து பேச தெரியாத ஊமையர், வாய் பேசாத பெண்கள் ஆகிய இந்த இளம் பெண்கள், இவங்கெல்லாம் எப்படி கூன் விழுந்த இளம்பெண்கள், ரொம்ப அதிகம் வளராத குட்டையாக இருக்கக்கூடிய பெண்கள், கூனும் குரலும் வாய் பேசாத பெண்கள் ஆகிய இளம்பெண்கள் எல்லாம் இந்த அரசியை சூழ்ந்து வருகின்றார்கள். கூனும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்ந்தர அவர்களெல்லாம் சூழ்ந்து வருகின்றார்கள். நரை விரைய நறுங்கூந்தலர், மனம் வீசுகின்ற நரைத்த கூந்தலை உடைய பெண்கள். உரை விரைய பலர் வாழ்த்திட, நரைமுடியும் மனம் மிகுந்த நரைமுடியினுடைய முதிர்ந்த பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள். ஏ கோப்பெருந்தேவியே, பாண்டியனுடைய மனைவி ஆகிய கோப்பெருந்தேவியே, நீ நீடு வாழ்க என்று அவளை வாழ்த்துகின்றார்கள். அவள் ஒரு அடி ஒரு அடி எடுத்து வைக்க அவர்கள் வாழ்த்தி கொண்டே அந்த பணிப்பெண்கள் எல்லாம் அவருடைய பாதங்களை பார்த்து போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டே வருகிறார்கள். நான் கண்ட கனவினை என்னுடைய அரசனிடத்திலே நான் தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கிறான். அரசன் ஒரு சிங்க உருவம் பொறித்த ஒரு அழகிய ஒரு கட்டிலே அவன் அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று சொல்லுகிறாள். இந்த சமயத்திலே கண்ணகி ஏற்கனவே வாயிலை வந்து நெருங்கியிருக்கிறாள் அல்லவா. அப்பொழுது கண்ணகி ஆனவள் அந்த வாயிற்கு அவரனை பார்த்து என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், வாயிலோயே வாயிலோயே, அறிவு அறை போகிய பொறியறி நெஞ்சத்து மன்னனுடைய வாயிற்காப்பாளனே, ஏ வாயிற்காப்பவனே, ஏ வாயிற்காப்பவனே, அறிவே இல்லாமல் தவறு செய்த அறிவு அறை போகிய பொறியறி நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, அரச முறையிலேயே இருந்து தவறி என் கணவனை தவறாக கொலை செய்திருக்கிறானே, அந்த அரசனுடைய, நேர்மையற்ற அரசனுடைய வாயிற்காப்பவனே,
இளையறி சிலம்பொன்று ஏந்திய கையள், இரண்டு சிலம்பிலே ஒரு சிலம்பை தன் கையிலே வைத்திருக்கிறாள். கணவனை இழந்தாள் கடையகத்தாளி. ஒரு பெண் இரண்டு சிலம்பிலே ஒரு சிலம்பை கையிலே வைத்திருக்கிறாள், அவள் கணவனை இழந்தவளாக இருக்கிறாள் என்று உன்னுடைய மனநிலத்திலே போய் அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று சொல்லுகிறாள். உடனே காவலன், சாதாரணமாக அரசனை போய் பார்க்க முடியாதுங்க, யார் வந்தாலும் அரசனை புகழ்ந்து கொண்டு தான் பண்ணி, எப்படி அரசு வருகிற பொழுது எத்தனை தட்டுகள் எடுத்து கொண்டு வந்தார்கள், எத்தனை புகழ் மாலைகள் சொல்லி கொண்டு வந்தார்கள். அதுபோல் இந்த காவலன் என்ன சொல்கிறான், வாழியம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, செழிய வாழி தென்னவ வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி, என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்கள். ஏ கொற்கை வேந்தனே, கொற்கை நகரத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே வாழ்க, புதிய மலையின் தலைவனே வாழ்க, செழியன் என்பது பாண்டியருடைய சிறப்பு பெயர், செழிய வாழ்க தென்னவ வாழ்க, தென்னாட்டின் தலைவனே வாழ்க. அதாவது ஒரு விலங்கை, ஒரு ஒரு அசுரன் எருமை வடிவிலே இருக்கிறான். அவனை அந்த பெண் தெய்வம் கொற்றவை என்பவள் வெட்டுகிறாள். அந்த குருதியானது தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த முண்டமானது அங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட என்ன சொல்கிற பாருங்கள், அடர்தெழு குருதி அடங்கா பசுந்துணி, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லள். மன்னா, இந்த வாயிலே ஒரு பெண் இருக்கிறாள், அவள் கொற்றவை போல இருக்கிறாள். அந்த அசுரனை வெட்டி அவனுடைய உடலிலிருந்து தடையில்லாமல் ரத்தம் வழிகிறதல்லவா, குருதி வழிகிறதல்லவா, அந்த முண்டம் தனியாக கிடக்க குருதி வழிகிறதல்லவா. அப்படிப்பட்ட அந்த இறந்த உடலின் மீது அதை பீடமாக கொண்டு அதன் மேல் ஏறியிருக்கக்கூடிய பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி கொற்றவை அல்லள். அவள் கொற்றவையும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிறா, கொற்றவின்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறா. அப்புறம் என்ன சொல்கிறான், அருவர்க்கு இளையனங்கை, இறைவனை ஆடல் கொண்டு அருளிய அணங்கு, அணங்குன்னா பார்ப்பவரை வருத்தக்கூடிய ஒரு தெய்வம். ஏழு கன்னியர்கள், சப்த கன்னியர்கள்னு சொல்லுவார்கள், அந்த ஏழு கன்னியரிலே இளையவள் பிடாரி, அவள் பிடாரியும் இல்லை. சூருடை கானகம் உகந்த காளியும் அல்லர், மிகுந்த வெப்பத்தை தரக்கூடிய காடு, அந்த காட்டிலே இருக்கக்கூடிய காளியும் அல்லள். இறைவனோடு நடனமாடிய அந்த காளியும் அல்லள், அல்லது கானகத்தை இருப்பிடமாக கொண்ட காளியும் அல்லள். பிடர்த்தர பீடம் ஏறிய மடக்கொடி, சூருடை கானகம் உகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள். தாருகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான், அவனை துர்க்கை என்ற கடவுள், பெண் கடவுள், அவனுடைய உடலை கிழித்து எறிந்தாள். அப்படிப்பட்ட துர்க்கையும் அல்லள். அவள் பொற்சிலம்பு ஒன்றை கையிலே ஏந்திருக்கிறாள் மன்னா, அவள் கணவனை இழந்தவள் கடையகத்தாளே, கணவனை இழந்தாள் கடையகத்தாளே, கணவனை இழந்தவளாக தோன்றுகிறாள். சரி, அவளை அழைத்து வா என்று மன்னன் வாயிற்காலிடத்திலே சொல்ல, அவன் வாயிலுக்கு வந்து அரசனுடைய அரண்மனையை காட்ட, அரசன் இருக்க இடத்திலே வந்து நின்றாள் கண்ணகி. அரசன் பார்க்கிறான், இந்த பெண் கண்ணீரோடும் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறாளே, வா மனம் வருந்தி நீர்வார் கண்ணை, எம்முன் வந்தோய் யாரையோனி மடக்கொடியோய், கண்ணிலே நீர் விழிகிற தோற்றத்தோடு என் முன்னால் வந்து நிற்கிறாயே, அம்மா நீ யாரம்மா என்று கேட்கிறாள். அவள் சினத்தோடு சொல்லுகிறாள், தேரா மன்னா செப்புவதுடையேன், ஏ அறிவற்ற அரசனே நான் சொல்லுகிறேன் கேள், தேரா மன்னா செப்புவதுடையேன், எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப, புள்ளுரு புண்கண் தீர்த்தோர் அன்றியும், வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தான் அரும்பெறர் புதல்வனை ஆழியின் மடித்தோன், பெரும்பெயர் பதியன் புகாரே.
என்னுடைய நகரம் புகார் நகரம் தெரியுமா? அந்த நகரம் எத்தகைய சிறப்புடையது தெரியுமா? ஏ அறிவற்ற மன்னனே, தேரா மன்னா, உனக்கு நான் சொல்லுகிறேன் கேள். ஒரு புறா, அந்த புறாவை ஒரு வேடன் அடிக்கிறான். அது உயிருக்கு மிகவும் கடினப்பட்டு துடித்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மன்னனுடைய மடியிலே போய், சிபி என்கிற சக்கரவர்த்தியினுடைய மடியிலே போய் விழுகிறது. அந்த சிபி மன்னன் அந்த வேடனை பார்த்து, ஏப்பா அந்த புறாவை விட்டு விடுகிறான். விட முடியாது, நான் வில்லினால் அடித்த புறா அது, அது எனக்கு சொந்தமானது. இல்லை, என் மடியிலே தஞ்சமாக வந்திருக்கிறது, அது எனக்கு தான் உரிமையானது. இதற்கு ஈடான ஏதாவது பொருளை வாங்கிப்போ என்று அந்த மன்னன் சொல்லுகிறான். அதற்கு அந்த வேடன் சொல்லுகிறான், சரி, புறாவை ஒரு தட்டிலும், உன்னுடைய சதையை, அதற்கு ஈடான சதையை அறுத்து மறுதட்டிலும் வை. தட்டு சமமாக வருகிற பொழுது நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், நீ புறாவை எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். இவன் தன்னுடைய உடலினுடைய சதையை அறுத்து 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 தட்டில் வைக்கிறான். அந்த இந்த தட்டு சமமாக வரமாட்டேங்கிறது. புறாதான் கீழே போகிறது, தட்டு மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ தட்டு சமமாக வரணும் இல்லையா? அப்பொழுது புறாவுக்காக தன்னுடைய உடல் தசையை அரித்து கொடுத்த சிபி என்கிற மன்னன் வாழ்ந்த ஊர் என்னுடைய புகார் நகரம் தெரியுமா? புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப, தேவர்களெல்லாம் வியப்படையும்படியாக தன் உடலினுடைய சதையையே புறாவுக்காக அறுத்து தந்தானே அந்த சிபி வாழ்ந்த ஊர். அது மட்டுமல்ல, ஒரு சோழ மன்னன் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய மகன் தேரிலே விளையாடி கொண்டு தேர் ஓட்டி கொண்டு செல்கிறான். அப்பொழுது ஒரு பசுவின் கன்றின் மீது ஏற்றி விடுகிறான். தற்செயலாக அது இறந்து விடுகிறது. உடனே அந்த தாய் பசுவானது அரண்மனையினுடைய ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. அதை அடித்த உடனே மன்னன் வந்து, என்ன ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, யாரோ ஆராய்ச்சி மணி அடிக்கிறார்கள், அமைச்சர்களை போய் சென்று பாருங்கள் என்று சொல்லுகிறான். அந்த அமைச்சர்களை வந்து பார்க்கிறார்கள், ஒரு பசு அடித்து கொண்டிருக்கிறது. மன்னா, ஒரு பசு ஆராய்ச்சி மணி அடித்து கொண்டிருக்கிறது, அந்த கன்று இறந்து கிடக்கிறது. நாங்கள் விசாரித்து பார்த்ததிலே நம்முடைய இளவரசர் தான் அந்த தேரிலே ஏறி இதை கொண்டிருக்கிறார். அப்படியா? தேரிலே ஏறி எந்த இளவரசன் தேர் சக்கரத்தினால் பசுவின் கன்றை கொன்றானோ அதே இளவரசனை தன்னுடைய தேர் சக்கரத்தினால் கொன்றவன் எங்களுடைய சோழ மன்னன். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்த புகார் நகரம் இது. அந்த நகரத்திலே ஏசா சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி மாசாத்துவானின் மகனையாய் அந்த புகார் நகரத்திலே குறையாத பெரும் புகழ் உடைய ஒரு வணிகன். அந்த வணிகனுடைய பெயர் மாசாத்துவான். அந்த மாசாத்துவானுடைய மகன் கோவலன். அந்த கோவலனுடைய மனைவி நான், என் பெயர் கண்ணகி என்கிறாள். எப்படி சொல்கிறா பாருங்கள், தேராமண்ணா செப்புவதுடையேன் இமய எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புள்ளுரு புண்கண் தீர்த்தோர் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க, ஆவின் கடைமணி உகுனி நெஞ்சு சுட, தான் அரும்பெறர் புதல்வனை ஆழியின் மடித்தோன். அப்படிப்பட்ட மன்னர்களெல்லாம் வாழ்ந்த புகார் நகரத்தைச் சேர்ந்தவள் நான் என்று சொல்லுகிறாள். பெண்ணிலங்கே கல்வனை கோரல் கடுங்கோரல் அன்று வெள்வேல் குற்றம் காண் என. அம்மா, பெண்களில் சிறந்தவளே, திருடனை கொள்வது குற்றம் அன்று, அது அரச நீதி, அதை தெரிந்து கொள்ளம்மா என்கிறாள். நான் சொல்கிறான், நற்றிரம் படரா கொற்கை வேந்தே, நல்ல தன்மை இல்லாத, நீதி நேர்மை இல்லாத கொற்கை அரசனே, கொற்கையின் அரசன் பாண்டிய மன்னனே, நற்றிரம் படரா கொற்கை வேந்தே, என் கார் பொற் சிலம்பு மணியுடையறியே, என்னுடைய காலிலே அணியக்கூடிய பொன்னாராகி என்னுடைய சிலம்பின் உள்ளே இருக்கக்கூடிய பரல் மாணிக்கம் என்று சொல்லுகிறாள். தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி, தேன் போன்ற சொற்களை பேசுகின்றாயே பெண்ணே, நீ உரைத்தது சிறப்பானது. யாம் உடை சிலம்பு முத்துடை அறியே, எங்களுடைய சிலம்பு முத்துகளை பரலாக உடையது, அடடா என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுதுதான் தான் செய்த தவறு அவன் மனசுக்கு படுகிறது. இந்த சிலம்பு இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது, அவளுடைய சிலம்பிலே முத்து இருக்கிறது, என்னுடைய அவளுடைய சிலம்பிலே மாணிக்கம் இருக்கிறது, என்னுடைய சிலம்பிலே முத்து இருக்கிறது என்று அரசன் சொல்லுகிறான். உடனே அந்த சிலம்பை கோவலிடத்திலே பறித்து வந்த சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று மன்னன் கட்டளையிட அது அங்கே வைக்கப்படுகிறது.
உடனே சிலம்பு கண்ணகி என்ன செய்கிறாள், கண்ணகி அணிமணி கார் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாயில் தெரித்தது மணியே. அதாவது வாய் முதல் தெரித்தது மணியே. கண்ணகி வேகமாக கோபமாக அந்த கொண்டு வந்து வைத்த அந்த சிலம்பை கோவலன் கையிலே பறித்து வந்தார்களே, அந்த சிலம்பை மன்னன் கட்டளையின்படி கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதை எடுத்து உடனே ஓங்கி நிலத்திலே போட்டு உடைக்கிறாள். அதில் உள்ள மாணிக்கப்பரல் ஒன்று தெரித்து வந்து மன்னவனுடைய உதட்டிலேயே விடுகிறது. மன்னன் பார்த்தான், தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன். அவனுடைய குடை தாழ்ந்து விட்டது, அவனுடைய செங்கோல் வளைந்து விட்டது. என நீதிலும் தவறிவிட்டார் அல்லவா. தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் புன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன். மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள். பொன்வேலை செய்யக்கூடிய கொல்லனுடைய பேச்சை கேட்டு நான் மோசம் போய்விட்டேனே. என்னுடைய குடை தாழ்ந்தது. தாழ்ந்த குடையன், தாழ்ந்த குடையுடையவனாக இருக்கிறான் அந்த மன்னன். தளர்ந்த செங்கோலன் வளைந்த செங்கோலை உடையவனாக ஆகிவிட்டான் அந்த மன்னன். அவன் சொல்லுகிறான், பொன்னால் அணிமணிகள் செய்யக்கூடிய பொற்கொள்ளனுடைய பேச்சை கேட்டு நான் அறிவிழந்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன். கோவலன் கள்வன் அல்ல, நான் தான் கள்வன். புன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன், நான் அரசனா? இல்லை, யானே கள்வன், நான் தான் கள்வன். நான் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடாது. என்னுடைய முன்னோர்களெல்லாம் காத்த இந்த தென்னாட்டை, தென்னாட்டுக்கு பழி வந்து விட்டது. எனவே என் ஆயுள் முடியட்டும் என்று அவன் அரியணையிலே இருந்து அப்படியே மயங்கி விழுகிறான். மயங்கி வீழ்ந்தனே மன்னவன். கோப்பெரும் தேவி குலைந்தனால் நடுங்கி, இவன் இறந்தவுடனே அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி, ஐயோ தன்னுடைய கணவன் மயங்கி விழுந்து விட்டானே என்று அவள் நடுங்கி அவனுடைய பாதங்களை தழி சொல்லுகிறாள், கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். கணவனை இழந்தவர்களுக்கு எந்த பொருளும் இணையாகாது, ஈடாகாது, அவன் வாழ்க்கை முடிந்துவிட்டதுதான் என்று பொருள். கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல் என்று தொழுதடி வீழ்ந்த நிலையே மடக்கொடி. அவள் அவனுடைய பாதங்களை தொடுது அவளும் உயிரிட்டு விட்டாள். அப்போ முற்பகலிலே ஒரு தவறு செய்தால் அது பிற்பகலிலே வந்து விழுந்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, அன்று ஆராயாமல் கோவலன் கொலை செய்யப்பட்டான் மன்னனால், இன்றைக்கு உண்மை தெரிந்த பிறகு தன் உயிரை கொடுத்து தன் பழியை துடைக்கிறான் மன்னன். அவனுடைய மனைவி தன்னுடைய கணவனை இழந்தவருக்கு இந்த உலகத்தில் எந்த கதியும் கிடையாது. எனவே நான் உயிரை விடுகிறேன் என்று அப்பொழுதே அவளும் உயிரை விட்டாள். கண்ணகி சொல்லுகிறாள், என்னுடைய கணவனை ஆராயாமல் கொலை செய்த மன்னனுடைய இந்த ஊர் அழியக்கடவுது என்று சொல்லி அவள் கோபத்தோடு அரண்மனையை விட்டு வெளியே வருகிறாள். இதோடு வழக்குரைக்காதே முடிகிறது. என் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.